இன்றைய சிந்தனையில் சிவபெருமானின் பாம்பு. சிவபெருமானின் இருப்பிடம் கைலாயம். பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலான தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் ஆகியோர் தினமும் கைலாயத்தில் சிவபெருமானை வணங்குவர். அவர் பாம்பை ஆபரணமாக அணிந்தவர். அனைவரும் சிவபெருமானை வணங்குவதை தன்னைத்தான் வணங்குகிறார் என்று அந்த பாம்பு தவறாக நினைத்து அகந்தை கொண்டது. ஒரு நாள் மகாவிஷ்ணு வழக்கம் போல் சிவபெருமானை தரிசிக்க கொட வாகனத்தில் கைலாயம் வந்தார். கொடனை பார்த்தது பாம்பு. என்ன கருடம், சௌக்கியமா என்று அகந்தையுடன் வினவியது. பாம்பு கருடனுக்கு எப்போதும் பகை. கருடன் பாம்பிடம், அவரவர் இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லோரும் சௌக்கியம்தான் என்று பதில் கூறியது. பாம்பின் அகந்தையை சிவபெருமான் அறிந்தார். இறைவன் உள்ள இடத்தில் அகந்தை இருக்க முடியாது. அகந்தை கொண்ட பாம்பு எப்படி இறைவனுடன் இருக்க முடியும்? கழுத்தில் இருந்த பாம்பை சிவபெருமான் வேகமாக சுழற்றி தொலைவில் சென்று விழும்படி வீசினார். தரையில் பலமாக மோதிய பாம்பின் தசைகள் கிழிந்தன. உடல்கள் முழுவதும் இரத்த காயங்கள். ஆயிரம் சுக்கல்களாக தலை சிதறியது. சொல்ல முடியாத அளவுக்கு வலியில் அது துடித்தது. பாம்பிற்கு புத்தி வந்தது. அகங்காரம் கொண்டது தவறு என்று அறிந்தது. தனது தவறை நினைத்து வருந்தியது. ஒரு நாள் நாரத முனிவர் அவர் தன் அந்த வழியாக வந்தார். அவர் பாம்பை கண்டதும், சிவபெருமானுக்கு ஆபரணமாக இருக்க வேண்டிய நீ ஏன் இங்கு விழுந்து கிடக்கிறாய்? உனக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்று கேட்டார். பாம்பு தனக்கு நேர்ந்த கதையை நாரதனிடம் கூறியது. அவர், நான் உனக்கு விநாயகர் மந்திரம் உபதேசிக்கிறேன். அதை சிரத்தையுடன் ஜெபம் செய்து வா. விநாயகர் திருவருவால் உனக்கு நன்மை ஏற்படும் என்று அருள் புரிந்தார். நாரதர் விநாயகர் மந்திரத்தை பாம்பிற்கு உபதேசம் செய்து ஆசீர்வதித்து விட்டு சென்றார். மனதை ஒருமுகப்படுத்தி சிறந்த பக்தியுடன் பாம்பு விநாயகர் மந்திரத்தை ஜெபம் செய்து வந்தது. பாம்பின் பக்தியை கண்டு மகிழ்ச்சி அடைந்த விநாயகர் அதற்கு காட்சி அளித்தார். பாம்பு விநாயகரை பக்தியுடன் பணிந்து வணங்கியது. அது தனது நிலையை விநாயகரிடம் கூறி தன்னை காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டது. அதற்கு விநாயகர், எனது அருளால் உனக்கு பழைய உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். மீண்டும் சிவபெருமானின் கழுத்தில் ஆபரணமாக இருக்கும் உயர்ந்த நிலையை நீ அடைவாய். ஆயிரம் சிக்கல்களாக சிதறிய உனது தலைகள் ஆயிரம் தலைகளாக மாறி விஷ்ணுவின் பாம்பானையாக இருக்கும். பாக்கியம் உனக்கு கிடைக்கும். மேலும் எனது இழுப்பில் நாகாபரணமாக இருக்கும் நிலையை உனக்கு கிடைக்கும். என் அருள் உனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்று அருள் புரிந்தார். விநாயகர் அருளால் சிவன் தலைமுடியிலும் விஷ்ணுவின் பாம்பானையாகவும் விநாயகரின் நாகாபரணமாகவும் இருக்கும் பேறு பாம்பிற்கு கிடைத்தது. சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் தங்களது நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு நாள் அவல வாழ்க்கையை சந்திக்க நேரும். பதவியில் இருக்கும் ஒவ்வொருவர் நேர்மையாக நடந்தால் அந்த நேர்மையை அவரை காக்கும். பதவியும் பணமும் வரும்போது பொதுவாக அகந்தை வந்துவிடுகிறது. தொடர்ந்து வருவது அழிவு. அதற்கு வரலாற்றில் ஏகற்ற சான்றுகள் உள்ளன. நன்றி. வணக்கம்.